நாலாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தன்னுக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதிலே ஊழல் நடைபெற்றிருப்பதாக கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு பாரதி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசினுடைய காவல்துறை மூலமாக புலனாய்வுத்துறை மூலமாக குற்றப்பிரிவு காவல்துறை மூலமாக விசாரணை நடத்தி அறிக்கை தர சொன்னது. காவல்துறைக்கு பொறுப்பில் இருப்பவர் முதலமைச்சர் தான், அவர்தான் போலீஸ் அமைச்சரும் அவர்தான் முதலமைச்சரும் அவர்தான். அதனால் அவருக்கு கீழே இறங்கக்கூடிய காவல்துறை அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லி குற்றம் சுமத்தி அறிக்கை தரும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதனாலே ஆதாரங்கள் இல்லை என்று காவல்துறை சொன்னதை உயர்நீதிமன்றம் ஏற்கவில்லை. இப்படி உயர்நீதிமன்றம் இந்த அறிக்கை சரியில்லை என்கிற அடிப்படையில் பிரம் ஆஃபீஸ் அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு இந்த வழக்கை நீதிமன்றம் அனுப்பியிருக்கிறது. 3 மாதத்திற்குள்ளாக சிபிஐ விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக தார்மீக அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகியிருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலகுவதுதான் நியாயம். சிபிஐயில் வழக்கு பதிவான உடனே கண்டிப்பாக அவர் ராஜினாமா செய்து தீர வேண்டும். அதற்கு பிறகு அவர் குற்றவாளியா நிரபராதியா என்று தெரிந்த பிறகு மேற்கொண்டு அவர் பதவியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்ய முடியும். வழக்கு பதிவான பிறகு சிபிஐ வழக்கு பதிவு செய்து வழக்கை விசாரிக்க தொடங்கினால் ஒரு முதலமைச்சரிடத்திலே வந்து காவல்துறை எப்படி விசாரிக்க முடியும்? ஆனால் தார்மீக ரீதியாக முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகி கொண்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், விசாரணைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நியாயமான சம்பிரதாயமாக மரபாக மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும்.